வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபால் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை நம்ம எப்படி அப்ரூவ் பண்ணுறது, பேபால் அக்கௌண்ட்டால் என்னென்ன யூசஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன யூஸ்? நாம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், நிறைய வெப்சைட், நம்ம எந்த வெப்சைட் எடுத்தாலும் அதில் வந்து மேக்ஸிமம் பேபால் அக்கௌண்ட் தான் நமக்கு விட்ராவாக இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, பேபால் அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம எதுவாக இருந்தாலும் எந்த கேஷ் வந்தாலும் நம்ம விட்ரா பண்ண முடியும். ஸோ பேபால் அக்கௌண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பண்ணுற வர்க்கெல்லாம் மேக்ஸிமம் டாலர்ஸ் ஈரோவில் இருக்கும். இந்த மாதிரி டாலர்ஸ் ஈரோஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி நமக்கு இன்னும் INR ருபீஸில் அதாவது பேங்க்குக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பேபால் அக்கௌண்ட்டு மேண்டட்டரியாக இருக்குது. ஸோ பேபால் அக்கௌண்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேபால் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நாம் கூகுளில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமில் பேபால் அக்கௌண்ட்டு, அதாவது பேபால் லாகின், பேபால் சைன்அப் ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்கள். நம்ம டைப் பண்ணோடனே கூகுளில் முதலே ஒரு லிங்க் இருக்கும், www.paypal.com ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேபால் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம், ஒரு ஸ்டெப்பாக. ஓகே, ஓப்பன் பண்ணும் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மொதல் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஹோம் பேஜில் லாகின் சைன்அப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மேலே ரைட் சைடில். இப்போது நாம் வந்து பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது சைன்அப் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு சைன்அப் கொடுக்கலாம். சைன்அப் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஜாயின் பேபால் டுடே ஃபார் ஃப்ரீ, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. நாம் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுத்துனோம். இப்போது ஸ்டெப் டூ, இப்போது இதில் வந்து நாம் ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும் பேபாலில். நம்முடைய ஃபோன் நம்பரிங்க என்ட்ரி பண்ணணும். ஓகே, இப்போ நம்முடைய ஃபோன் நம்பரிங்க என்டர் பண்ணலாம். ஓகே, என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்த கொஞ்சம் நேரத்தில், அதாவது ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு ஓடிபி ஒன்று வரும் நம்முடைய ஃபோன் நம்பருக்கு. எந்த ஃபோன் நம்பருக்கு நாம் இங்கே பேபால் அக்கௌண்ட்டில் கொடுத்தோமோ அந்த ஓடிபியை இங்கே நாம் என்ட்ரி பண்ணலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் த்ரீ, நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். செட்டப் யுவர் ப்ரொஃபைல், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அகைன் அதே பாஸ்வேர்டு ரிப்பீட்டடாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நம்முடைய இமெயில் அட்ரெஸ்ஸுங்க என்ட்ரு பண்ணலாம். ஓகே, இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா செக்யூரிட்டி சேலஞ்சு ஒன்று வரும். செக்யூரிட்டி சேலஞ்ச், அதாவது ரீகேப்ச்சா வரும். ஐம் நாட் ரோபோட்டை டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீகேப்ச்சாவை கிளியர் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டிராக்டர் கேட்டிருக்காங்க. டிராக்டர் இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு, ஓகே, ஸ்டெப் ஃபோர், யுவர் ஆட் யுவர் அட்ரஸ், உங்களுடைய நேமு, அதாவது நேஷ்னாலிட்டி டிஃபால்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் லைனு, நம்முடைய சிட்டி, நம்முடைய ஸ்டேட்டு, நம்முடைய பின்கோட் நம்பரு, இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு அக்ரி கொடுத்துக்கிட்டு அக்ரியில் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகே பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம் இப்போது. ஓகே, இப்போ நான் அக்ரி பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ஸ்டெப் ஃபோர் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து ஸ்டெப் ஃபைவ். இப்போ வந்து நம்முடைய பேங்க் டீட்டெயில் இதில், அதாவது நம்முடைய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கோங்க. ஏடிஎம் கார்டில் வந்து நம்முடைய ஏடிஎம் கார்டோடைய நம்பர் என்டர் பண்ணால் தான், 16-digit நம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய ஏடிஎம் கார்டில் 16-digit நம்பர், அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவில் இந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னே அடுத்த செகண்ட் ரோவில் என்ன கேட்டிருக்காங்க, கார்ட் டைப் கேட்டிருக்காங்க. கார்ட் டைப் இப்போ வந்து கீழே இருக்கும் ஏடிஎம் கார்டில், இந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மாஸ்டர் கார்டு, விசா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுடைய கார்டில் என்ன டைப் இருக்கோ அந்த டைப் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், நிறைய டைப் இருக்குது.
இப்போ அடுத்ததாக வந்து எக்ஸ்பைரி டேட் கேட்டிருக்காங்க. மூணாவது ஸ்டெப்பு எக்ஸ்பைரி டேட்டு, கார்டுடைய டேட்டு ப்ளஸ் இயர் இங்கே இருக்கும், மந்த் இயர் இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து கார்டுடைய லாஸ்ட்டு சிவிவி நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து கார்டோடைய பேக் சைடில் இருக்கும் இந்த சிவிவி நம்பர், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் கார்டு கொடுத்தோன்னே நமக்கு கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடும். ப்ளஸ் 2 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு. இப்போ 2 ரூபீஸ் நமக்கு வந்து பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்ததாக ஸ்டெப் 6 பார்க்கலாம். இப்போ வந்து நம்முடைய பேப்பரில் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்முடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேப்பரில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்முடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரொஃபைல் பாருங்கள், நம்மளுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கலாம். பேப்பரில் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்முடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்முடைய இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஏதாவது டேட்டாஸ் மாற்ற வேண்டியதாக இருந்தால், ஏதாவது எரர் பண்ணியிருந்தால் நம்ம அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்முடைய பேபால் அக்கௌண்ட்டு ஆக்டிவேட்டாக ஆகிற டே ஆனால் இங்கே ஹெல்ப்பில் மோர் பக்கத்தில் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஹெல்ப் சென்டரை கிளிக் பண்ணலாம். இப்போ ஹெல்ப் சென்டரை கிளிக் பண்ணுன்னா பேபால் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிதான் நம்முடைய அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் இது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, இப்போ இருங்க ஓப்பன் ஆகும், நான் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஹவ் வி கேன் ஹெல்ப் பண்ணியிருக்கு, இங்கே வந்து மெசேஜ் சென்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். நாம் வந்து பேபால் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட வந்து டைரெக்டாக சேட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தெரிவிக்கலாம். நமக்கு பேமெண்ட் வரலை போகலை, இல்லை நமக்கு பேமெண்ட் வரலை, இல்லை பேபால் அக்கௌண்ட் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது வெரிஃபை ஆகாமல், நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். நம்முடைய அக்கௌண்ட் சப்போஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டிலே ஆனாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்டில் இவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணால் நமக்கு இவங்க கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு ப்ளஸ் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்முடைய பேபால் அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண பிறகு நம்முடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் போய் நம்முடைய லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து டாலர்லேருந்து ருபீஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு பேபால், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.